வணக்கம், திஸ் இஸ் ஆனோஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இந்த மாங்காவோட ரெசிபி என்னன்னு பார்த்தா, ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை ஜாம் சொல்லலாம், இல்லைனா காரம் சொல்லலாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஸ்வீட்டு காரம் உப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாங்காவோட பச்சடிக்கு செய்ய வேண்டியது என்னென்னு பார்க்கணுன்னா, தேவையான பொருட்கள் இந்த மாதிரி முழு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது என் வீட்டிலே எடுத்த மாங்காய், ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி மாங்காவை நான் தோலை சீவிடுறேன் பாருங்கள். நல்லா தோலை சீவி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் துருவிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாங்காவை தோலை சீவி கொட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் துருவிடுறேன் பாருங்கள். நம்ம மிக்சியை நம்ம துருவி கொடுத்துச்சு நமக்கு. ஆக்சுவலாக இந்த மிக்சி வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்சி, ஸோ இதுவே எனக்கு எல்லாமே துருவி கொடுத்துரும் பாருங்கள். எவ்வளோ அழகாக துருவி இருக்கு பாருங்கள் நம்மளோட மிக்சி நமக்கு. அவ்வளோதாங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட மாங்காவை ஃபுல்லாக துருவி கொடுத்துடுச்சு. எனக்கு மேலுக்குள்ளே தான் கொஞ்சம் காயாட்டம் வந்துச்சு, உள்ளுக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துச்சு. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி துருவிய மாங்காய் ஒரு மாங்காய் போதுங்க உங்களுக்கு. கொஞ்சோண்டு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். உப்பு லைட்டாக எடுத்துக்கிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் தாளிச்சு தான் பண்ணணும். தாளிப்பதற்கு கடுகு, சீரகம், உளுந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகரோ வெல்லமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சுகர் எடுத்திருக்கேன், 50 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட தேவையான பொருட்கள். ரீஃபண்ட் ஆயில் 1 டீஸ்பூன் போடுங்க. பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம் போட்டிருக்கோம். நல்லா வெடிக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம். கடுகு பொரிஞ்சிச்சு. மிதலையே காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இந்த எடுத்து வச்சுருக்க உப்பும் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். இந்த துருவி வச்ச மாங்காவை போட்டுக்கலாம். அதில் நல்லா கலர் கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம், சாதாரணமாகவே சாப்பிட்லாம் வெறுமையாகவே பாருங்கள். மூடி போட்டலாம் நம்ம. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுலேயே குக் ஆகட்டும். உள்ளுக்குள்ளே குக் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். மேக்ஸிமம் இது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலாரி கொடுத்துருங்க நல்லா. இந்த பதத்தில் மடி பிடிக்காது தான் கலாரணும். நம்ம எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கோம். இந்த சுகர் நான் போட்டுக்கேன். சுகர் இருந்தால் சுகர் யூஸ் பண்ணுங்கள், வெள்ளம் இருந்தால் வெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க, போடுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் நம்மளோட வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே சேர்க்கல இதில், வெறும் சிம்பிள் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள், சுகர் இதை வச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா குக் ஆகட்டும். நல்லா அந்த சுகர்லாம் கரைஞ்சி வரட்டும். ஸ்வீட் பார்த்துக்குங்க, ஒரு வாட்டி எவ்வளோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு காரம் ஸ்வீட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது உப்பா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இன்னும் செஞ்சு சாப்பிட்லாமான்னு இருக்கும் உங்களுக்கு. எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இனிமேல் செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து முழுசு முழுசாக போட்டு செய்வாங்க.
ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இதுக்கு துருவி போட்டு உங்களுக்கு செஞ்சிருக்கேன், நீங்க இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு உங்களுக்கு இருக்கும். நல்லா கலரி கொடுத்துருங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். சும்மா அடி பிடிக்காத இப்படியே கலரி கொடுத்தோம், அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆயிடுச்சு. இதை ப்ரெட்டோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். இந்த புளிப்பு, காரம், ஸ்வீட்டு, உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு இதில், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் தோலோடு கூட போடலாம். நான் தோல் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தோலை துருவிட்டேன். ஆனால் இப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றி காமிப்போங்களுக்கு. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்வீட்டான, புளிப்பான, காரமான ஒரு மாங்காய் பச்சடி இல்லை ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுங்க. சாப்பிட்றதுக்கு பயங்கரம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்னும் வேணும் வேணும்னு சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் ஒன்றுமே சேர்க்கல, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செஞ்சேன். என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் சமையல். அடுத்து நான் உங்களை வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.